ஹாய் எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சம்யுக்தா பேசுகிறேன். இங்கே விவசாயி ஒருத்தர் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயற்கை வேளாண்மையில் சாதனை படிச்சிட்ருக்காரு. அது என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்தோடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இருக்கும். ஃபாரஸ்ட் நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம், ஆனால் அந்த பனானா ஃபாரஸ்ட் வந்து யாரும் நம்ம பார்த்ததில்ல. ஆனால் இன்னைக்கு நான் பனானா ஃபாரஸ்ட்ல தான் இருக்கேன், வாங்க பார்க்கலாம். சார், இந்த பனானா ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது வந்து எங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ வந்து ஒரு சில்னஸாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது, எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா? என் பெயர் வந்து சண்முகசுந்தரம். நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். இயற்கை வேளாண்மையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவன். எங்கள் குடும்பத்தில் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வாழை விவசாயம் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான பயிர். ஆனால் இப்போது நவீன காலத்தில் இந்த வாழை விவசாயம் பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் ஒரு தடவை வாழை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் வாழை வந்து காற்றுல சுத்தமாகவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதில் வந்து எங்கள் குடும்பமே ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அதனால் இந்த வாழை விவசாயத்தில் ஒரு புதிய ஏதாவது தொழில்நுட்பத்தை குறித்து இந்த வாழை விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்போவே ஒரு எண்ணம் மனசில் உருவாச்சு. அந்த எண்ணத்தில் விளைஞ்சு இந்த 5 வருட முயற்சியில் இந்த பனானா ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நான் விவசாயிக்கு சமர்ப்பிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த தொழில்நுட்பத்தில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த பனானா ஃபாரஸ்ட் அப்படிங்கிற தலைப்பு வச்சுருக்க இந்த தொழில்நுட்பம், முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு அட்வான்டேஜு, எந்த காற்றுக்கும் ஒரு வாழை மரம் கூட சாயாது. அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து இது வந்து உழவு ஓட்ட வேண்டியதில்லை, களை எடுக்க வேண்டியதில்லை. ஒரு தடவை நடவடிக்கிட்டிங்கன்னா 100 வருஷங்களுக்கு இந்த வாழைத்தோப்பை பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார். நீங்கள் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, அப்படிங்கிற பட்சத்தில் இதோட ப்ராசஸ் வந்து என்ன? சில ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சாதாரணமாக இப்போது பயன்படுத்திகிட்டு இருக்க வாழை தொழில்நுட்பம் தான். ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, சாதாரணமாக பார் கட்டி வாழை கன்று நடுவாங்க. இதில் வந்து நாங்கள் மேட்டு பாத்தி வட்டப்பாத்தி அமைச்சு வாழை மரத்தை வாழை கன்று நட்டுருக்கோம். அந்த வாழை கன்று எப்படி வட்டப்பாத்தியில் மேட்டுப்பாத்தியில் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து அறுவடை பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ வந்து இந்த வாழை அறுவடைக்கு வந்துச்சு. இப்போ வந்து இதை வந்து எப்படி அறுவடை பண்ணுறாங்கன்னு பழம் இருக்குதுன்னு இப்போ இதில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு சீப்பு 16 பழம். எத்தனை சீப்பு இருக்குது? 13 சீப்பு. இது வந்து பூவாழை. இப்போ பூவாழை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பூவாழை வாங்க எந்த விதமான
ரசாயன உரங்கள் எதுவுமே இல்லாமல் எந்த பூச்சி மருந்தும் அடிக்காமல் எவ்வளவு தெளிவாக வாழை வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த வாழை வந்து அதீத சக்தி வாய்ந்த ஒரு அருமையான ஏழை மக்களுக்குண்டான உணவு. இந்த வாழை வந்து நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பழுக்க வைக்கிறதில்லை, இதை கொஞ்சம் வச்சாவே இது பழுத்துடும். இயற்கை முறையில் தான் அதை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பழுத்துக்க வேண்டியதுதான். இப்போ வாழைத்தாறு கட் பண்ணி வச்சுட்டாங்க, இந்த வாழை மரத்தை எப்படி வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். எப்படி வெட்டி மூடாக்க போகிறோங்கிறத பார்க்குறீங்க. இதில் வந்து அறுவடை பண்ணுறது, அந்த வாழை மரத்தை வெட்டி மூடாக போகிறதெல்லாம் வெரி சிம்பிள், வெற்றி ஒரு 2 மினிட்ஸில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். இப்போ மூடாக போகிறதுனால அடுத்த வளர்ச்சி வந்து இன்னும் அபிரிதமாக இருக்கும். இப்போ வாழைத்தார் கட் பண்ணது பார்த்தீங்க, இப்போ வாழை மரம் வாழை மரத்தில் இலைகளை பூரா கட் பண்ணிட்டாங்க, இப்போ வாழை மரம் அப்படியே நிற்கிது. அடுத்து வந்து வேறு அதுக்குண்டான பக்கக்கண்ணை விட்டாச்சு, இந்த பக்கக்கண் வந்து நல்லா வளர்ந்து நிற்கிது. இந்த பக்கக்கண் வந்து அடுத்தது 2-3 மாதத்தில் பூ கொண்டு வந்துடும். இந்த பூ கொண்டு வர்றதுக்குள்ளே இந்த வாழை மரத்தினுடைய சக்தியை பூரா உறிஞ்சி இது வந்து அபிரதமாக வளரும். அப்போ வந்து இது வந்து மக்கிரும். இது பூ எடுத்தோன்னே அடுத்து வந்து இதனுடைய சைடு இப்போ இருக்கிற ஒரு வாழைக்கண்ணை நாங்கள் வந்து முளைக்க விட்டுருவோம். அதனால் வந்து ஒரு மரத்தை வச்சோம்னா அதில் 3 வாழைத்தார் கிடைக்கிற சூட்சமாக இதுதான். அவருடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா இந்த வாழை மரம் வந்து எவ்வளோ காற்று அடித்தாலும் சாயாது அப்படின்னு வந்து சொன்னீங்க, அது என்ன தொழில்நுட்பத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அது கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி இந்த வாழை மரம் சாயா இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்குறீங்க. இப்போ வந்து இதில் வந்து இது வந்து ஒரு மேட்டுப்பாத்தி, அதாவது இந்த மேட்டுப்பாத்தியில் வட்டப்பாத்தி, வட்டப்பாத்தியில் இது 10 அடி டயாவில் இந்த வட்டப்பாத்தி இருக்குது. இந்த வட்டப்பாத்தியில் சென்டரில் ஒரு போஸ்ட் நட்டுருக்கும், அசையாமல் இருக்கும் அது. அந்த போஸ்ட் வந்து அதை சுற்றி தான் 4 வாழை மரத்தை திசைக்கு ஒன்றா வச்சுருக்குறோம். பாருங்கள் அந்த வாழைத்தார் வந்து சாஞ்சிட்ருக்கதை பார்க்குறீங்க. அந்த வாழைத்தாரை கட்டிக்கிறோம். இது மாதிரி தான் இந்த 4 மரத்துக்குண்டான 4 மரத்தையும் இப்படி இந்த தூணில் சேர்த்து கட்ட போகிறோம். இந்த ஒரு தூண் இதில் இருக்க எல்லா மரத்தையும் அந்த ஒரு தூணில் கட்டுறோம். இதில் வந்து ஒவ்வொரு தாரும் வந்து ஒரு டைரெக்ஷனில் வந்து ஈன்றதுனால எந்த பக்கம் வந்து காற்றடித்தாலும் அந்த வாழைத்தார் வந்து ஒரு வெயிட்டாக இருந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கிது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த டைரக்ஷன்லேருந்து காற்றடித்தாலும் இந்த வாழை மரம் சாயவே சாயாது. அதுதான் இப்போ பார்க்குறீங்க, இப்போ பாருங்கள் அதை கட்டியிருக்காங்க பாருங்கள். அதுதான் வாழை மரம் வந்து ஆப்போசிட் சைடில் ஈடி இருக்குது. அந்த ஆப்போசிட் சைடில் வந்து இருக்க தூணில் வந்து இழுத்து கட்டிக்கிறோம். இப்படி 4 பக்கம் கட்டுறப்போ 4 பக்கத்துலேருந்து எந்த திசையில் காற்று அடித்தாலும் ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிடும். சார், இது வந்து ஒன்ஸ் ஈனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இழுத்து கட்டணுமா இல்லை நார்மலாக இருக்கும்? ஆமாம். அதாவது வந்து இந்த வாழை மரம் எப்போ வந்து 45 டிகிரியில் சாய ஆரம்பிக்குதோ அப்போ தான் இழுத்து கட்டணும். இதுதான் இதில் இருக்கிற ஒரு ரூல். சார், அடுத்து வந்து இந்த மூடாக் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொன்னீங்க, அதை எதற்காக நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அதனோட யூசேஜ் என்ன? இந்த வாழை மரத்தில் 1 வாழைக்கண்ணு மட்டும்தான் விடுறோம் ஒரு மரத்துக்கு. அது விடுற பட்சத்தில் மீதி வாழைக்கண்ணெல்லாம் வெட்டி மூடாக்க போடுறோம். இந்த மூடாக்க போடுறதுனால வந்து வாட்டருடைய எவாப்ரேஷன் குறையுது, அப்புறம் அது இல்லாத மண்புழு உற்பத்தி நல்லாயிருக்கும். அந்த வாழைக்கண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கிற கண்ணை இப்படி வெட்டி மூடாக்க உள்ளே போட்டுறாங்க. இப்படி தான் மூடாக்க போடுறது. பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த வாழை இலை இதெல்லாம் வந்து இப்படி மூடாக்கில் வந்துடுது. அதனால் வந்து இதில் வந்து களை முளைக்கிறது குறையுது, அது இல்லாத மண்புழு உற்பத்திக்கு தோதுவான சூழ்நிலை மண்ணுக்குள்ளே உருவாகுது. அப்புறம் வந்து தண்ணியினுடைய ஆவியாகிற தன்மை குறையுது. இதுதான் அந்த மூடாக்கினுடைய பயன். பட் அந்த போஸ்ட் சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கீங்க, அதில் மண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, அதனோட யூசேஜ் என்ன, எதற்காக வச்சுருக்கீங்க இந்த பேக் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பாதி அளவுக்கு மண் போடுவோம். மண் போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து உரத்தை போட்டு ஃபுல் பண்ணுவோம். இப்போ அந்த உரம் உள்ளே போடுறாங்க பாருங்கள், உரத்தை போடுங்க. இது வந்து இப்போ பாருங்கள் உள்ளே வேப்ப முன்னாக போடுறாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இயற்கை உரம். இந்த மரங்களுக்கு உரம் வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான வே. இதுதான் பாரு உரம் போட்டாங்க. அடுத்து வந்து ஆட்டு எரு உள்ளே போடுறாங்க பாருங்கள், ஆட்டு சாணம் உள்ளே போடுறாங்க.
அது கொட்டிடுங்க. சாரி, இந்த பேக்கை ஃபுல் பண்ணிட்டாங்க. இந்த பேக்கினுடைய உயரம் வந்து 1.5 அடி. இப்போ வந்து இதில் வந்து பாயுது, இது பூராமே சொட்டு நீர் பாசனம் தான் பாயுது. சொட்டு நீர் பாசனம்னா டேப் தான், இதில் வந்து சொட்டுன்னு விழுகாது. இப்போ பாருங்க, டேப் திறந்து விடுறாங்க, அதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க பாருங்க. அவ்வளோதான், ஆ வச்சுருங்க அப்படி. அதில் வைங்க, அப்படி தண்ணி விழுந்துட்டு இருக்குது. இப்போ வந்து இதனால் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற உரத்தை வந்து அதை வந்து கரைச்சிக்கிட்டு நேராக நாலு அந்த உள்ளிருக்கிற எல்லா மரத்துக்கும் ஈவனாக தண்ணி பாய்ச்ச ஈஸியாக நடக்கும். அதனால் வந்து வெரி சிம்பிள் வே, தண்ணி பாய்ச்சறது ஈஸி, இதுக்குள்ளே உரம் கொட்டுறது ஈஸி, எல்லாம் ரொம்ப ஈஸி. சார், இந்த தொழில்நுட்பத்து மூலமா நீங்கள் விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுனால விவசாயிகளுடைய அதாவது வாழை விவசாயத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை, காற்றுல வாழை மரம் சாயறது, அது வந்து முற்றிலும் தவிர்க்கப்படுது. அடுத்து வந்து ஒரு ஏக்கர் வாழை பயிரிட்டோம்னா அதில் வந்து 864 வாழை மரம் இந்த ஒரு ஏக்கரால் இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கும். இந்த 864 வாழை மரத்திலிருந்து ஒரு மரத்திலிருந்து தாய் கன்று அப்படிங்கிற பட்சத்தில் வருஷத்துக்கு 3 தார் எடுக்க முடியும். அப்படி பார்க்குறப்போ 2500 தார் வந்து நமக்கு வந்து வருஷம் ஈஸியாக கிடச்சிருது. 2500 இதில் பெரிய தாரில் வந்து பார்த்தீங்க, இப்போது பெரிய தாரில் 200 பழம், சின்ன தாரில் 100 பழம் இருக்குது. ஆவரேஜ் வந்து 150 பழம் அப்படின்னு வச்சுட்டா கூட, தாரே வந்து ஒரு அதில் ஒரு 200 தார் தள்ளிட்டாலும் ஒரு 2300 தார் கைக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட 350,000 பழம் நமக்கு கை கிடைக்குது. ஒரு பழம் அது வந்து இது வந்து 100% ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால ஒரு பழம் சாதாரணமாக 3 ரூபாய்க்கு ஈஸியாக அதை வித்துடலாம். அப்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இந்த இதில் தார இதில் மட்டும் 10 லட்சம் ரூபா இதில் இன்கம் வருது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதில் வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த தூண் அது முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. மித்தபடிக்கும் அதில் வந்து ஒரு பெரிய செலவு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. சாதாரணமாக நீங்கள் வாழை வைக்கிற மாதிரி தான். மறுபடியும் வந்து இந்த மேட்டு பாத்திக்கு இந்த ஜேசிபி விட்டு அந்த மேட்டு பாத்தி வட்டப்பாத்தி அமைக்கிறது வந்து ஒரு 25,000 to 30,000 வரைக்கும் ஜேசிபி செலவு ஆகும். அப்படி பார்க்குறப்ப வந்து ஒரு தூண் வந்து 300 ரூபா அப்படின்னு வச்சுட்டா கூட இதில் வந்து மொத்தம் வந்து 220 தூண் வருது. 220னா கிட்டத்தட்ட 300னா கிட்டத்தட்ட ஒரு டோட்டலாக வந்து 1 லட்சம் ரூபா செலவில் இந்த வாழைத்தோப்பை, அதாவது இந்த பனானா ஃபாரஸ்ட் அப்படிங்கிற பேர் வச்சுருக்கேன், இந்த வாழைத்தோப்பை நீங்கள் அமைச்சிடலாம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். மறுபடியும் உழவு ஓட்டுற வேலை, களை எடுக்கிற வேலை எதுவுமே இல்லாத அப்படின்னால இதில் மட்டும் உங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபா இதுலேயே கிடைக்குது அப்படிங்கிற வந்து யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அதுவும் இல்லாத இந்த பழம் வந்து 100% ஆரோக்கியமானது. ஏன்னா இது வந்து மூலிகை குணத்தை அடங்கினது அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த பழத்தை சாப்பிட்ற எல்லா சமூகத்தினருக்கும் ஒரு நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான உணவு கிடைக்குங்கிறது அதில் வந்து நம்ம உத்தரவாதமே கொடுக்கலாம். மறுபடியும் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை செயற்கை முறையில் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. செயற்கை உரத்தை பயன்படுத்தினா டோட்டலி வேஸ்ட் ஆகிடும். அதுதான் இதில் இருக்கிற வேணும். ஏன்னா இயற்கை விவசாயம் மட்டும்தான் இந்த தொழில்நுட்பத்தில் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது கூடுதல் சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து ஆர்கானிக்கில் பண்ணதா இன்ஆர்கானிக்கில் பண்ணதான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த பனானா ஃபாரஸ்ட் உற்பத்தி ஆகிறது வந்து 100% இயற்கையானது அப்படின்னு கன்சியூமருக்கு வந்து உடனே வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. அதனால் வந்து இதை வந்து விற்பனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபமானது. தொழில்நுட்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 லட்சம் ரூபா வந்து ஒரு ஏக்கராவில் வாழைத்தாருடைய விற்பனையிலேயே வந்துடுறதான் உங்களுக்கு சொன்னேன். அது இல்லாத இன்னும் அடிஷ்னல் இன்கமும் வளருக்கு இதுக்குண்டான ரிசர்ச் உள்ளே நடந்துட்டுருக்குது. அதான் பார்க்குறீங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு வாத்து உள்ளே விட்டுருக்குறோம், வாத்து அதில் விட்டுருக்குறோம். இப்போ வந்து இந்த வாத்து வந்து இதில் வந்து உள்ளே வந்து ஏகப்பட்ட களைகள் நிறைய உற்பத்தி ஆகிறதுனால கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நடக்கிறப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது, கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்போ இந்த வாத்து விடுறதுனால கம்ப்ளீட்டாக அந்த களையை பூராமே சாப்பிட்ருக்கு. இந்த 1 ஏக்கராவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 வாத்து வளர்த்தலாம். 200 வாத்து வளர்த்துறப்போ அதில் 150 வாத்து முட்டை விட்டாலும் ஒரு நாளைக்கு வந்து 150 முட்டையாச்சு. ஒரு முட்டை வந்து 10 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு 1500 இன்கம் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடுது.
இது வந்து ஒரு உபரியான உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறத இதை சொல்லிக்க விரும்புகிறேன். இதுவும் அல்லாத இதுக்கடுத்து ஒரு உபரி வருமானம் இதில் ஒன்று இருக்குது. இந்த வாழை மரத்தில் வந்து தண்ணி பாய்ச்சிடும் இல்லைங்களா, இந்த தண்ணியை பாய்ச்சிற தண்ணியை ஃபிஷ் டேங்கில் விட்டு அந்த ஃபிஷ் டேங்கிலிருந்து வர தண்ணி தான் இதுக்கு வந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறத அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஃபிஷ்ஷிலிருந்து எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு ஏக்கராவில் வந்து எந்த ஒரு பயிர் பண்ணியும் இவ்வளோ வருமானத்தை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது. மறுபடியும் வந்து இந்த தொழில்நுட்பத்தை எப்படி வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து இதை வந்து 10 எபிசோடாக நான் பிரிச்சுருக்கிறேன். இந்த 10 எபிசோடில் ஒவ்வொரு வீடியோவும் ஒரு நிலத்தை எப்படி பயன்படுத்துறது, எப்படி கண்ணை நடுறது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு எபிசோட்லையும் உங்களுக்கு தெரிய வரும். இதை வந்து நான் வந்து விவசாயிகளுக்கு வந்து முற்றிலும் இலவசமாக தான் இதை கொடுக்குறேன். அதனால் விவசாயிகளுக்கு வந்து இதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். மறுபடியும் வந்து தேவைப்படுற விவசாயிகளுக்கு என் பண்ணையில் களப்பயிற்சியும் நான் கொடுக்குறேன், அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்த எபிசோடில் இயற்கை விவசாயியான உங்களை எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன்.